ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்து, அவங்க சரி நான் வந்து உண்மையிலே நான் பேசினது வந்து உண்மையிலே இது தான்டா, ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம வந்து நாளைக்கு போய் வந்து என் பக்கத்து வீட்டு வந்து கமலாத்தை சொன்னாங்க, ஒருத்தர் வந்து நம்ம தெருவில் இருந்து ஒரு மூணு தெரு தள்ளி எல்லாருக்குமே பார்க்குறாங்களாம், அங்கே போய் வேணால் நம்ம பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறம் புரியுது எனக்கு, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி சரி நீ அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காதம்மா, எதா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், நீ அப்பா கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவர் வெளியில் போயிட்டு வராரு, அவர் வந்து உனக்கு தான் இப்போ வந்து உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கா, அவர் கொஞ்சம் வந்து நாங்கள் பேசுகிறது பண்ணுறதுல தான் அவர் வந்து ஓரளவு தைரியமாக இருக்கிறாரு, நீ வந்து திரும்ப திரும்ப இதே விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து அவருமே வந்து ரொம்ப இதாக தான் இருப்பார், அதனால் நீ முடிஞ்ச அளவுக்கு அப்பா கிட்ட வந்து எந்த விஷயத்தையும் நீ சொல்லாமல் இருந்தாலே அதுவே போதுமா அப்படின்னதுக்கப்புறம் புரியுதுனா நீ ஈஸியாக சொல்லிட்டேன் இது மாதிரி அப்படின்ட்டு, ஆனால் நான் வந்து அது மாதிரி என்னால் எடுத்துக்க முடியுமா என்னங்கிறது தெரியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், எதாக இருந்தாலும் வந்து நீ வந்து பேசி நம்ம தான் வந்து அப்பாவுக்கு தைரியமாக இருக்கணுமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் புரியுது புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், எல்லாமே உனக்கு இப்போக்கி சொல்கிறம்மா, இருந்தாலும் வந்து அக்காவுக்குள்ள ஒரு தெளிவு கூட உனக்கு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு புரியுதுடா, நாளைக்கு கூட சித்தி வந்து வரேன்னு சொல்லியிருக்கா, நாளைக்கு வேணால் நாங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றோம், போயிட்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க எப்போ நேரம் அமையும் என்னென்னு சொல்கிறாங்கன்ட்டு அவள் அழைச்சிட்டு போகிறேன்னா அதை வேணால் நம்ம போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே போனால் அது ஏதாச்சும் ஒன்று குழப்பமாக இருக்குமா அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை இல்லைடா எனக்கு அதெல்லாம் இருக்காது, எனக்கு நான் தெளிவாக தான் இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புரியுதுமா அவன் சூழ்நிலை, இருந்தாலும் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்குமோ அந்த நம்ம கண்டிப்பாக நடக்கும், என்ன வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம் ஆனால் வந்து அது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெளிவாக தெரியும், நம்பிக்கையாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம், கண்டிப்பாக அது நடக்கும், நடக்காமல் இருக்காது எந்த விஷயமும் கண்டிப்பாக நடக்கும், அதனால் எதை போட்டு நீ வந்து யோசிச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பார்த்துக்கலாமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாது, நீ எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காத, பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொன்னதுக்கு சரி சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் அக்கா வந்து அதுக்கப்புறம் சரி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அப்பா வந்துட்டும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டு நானும் அக்கா அப்பா அப்புறம் வந்து உட்காந்து சாப்பிட்டோம், சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அக்கா கிட்டே சொன்னேன், அதெல்லாம் அம்மா வந்து சமாதானப்படுத்திட்டு நீ எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காத, அவங்க வந்து முன்னாடி மாதிரி கிடையாது இப்போ ஓரளவு பரவாயில்ல, இப்போ நான் பேசுனதுனால கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க, நீ எதையும் யோசிக்காதக்கா, நீ வேலைக்கு போகிற பார்த்து போ, அங்கே உனக்கு நிறைய வந்து இருக்கும், அதெல்லாம் வந்து ஒர்க்கெல்லாம் நிறைய இருக்கும், அதை நீ பாரு, எதையும் இதை நீ யோசிக்கிட்டு இருக்காதக்கா, நான் இருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் நான் அதெல்லாம் நினச்சி ஒன்றும் ஃபீல்லாம் பண்ணலடா, அம்மா வந்து எனக்கு தைரியமாக ஒரு ஆறுதலாக சொன்னாங்கனாலே போதும், அதுவே எனக்கு பெரிய இதுதான், அதை தவிர எனக்கு வேறு என்ன இருக்குது சொல்லு உலகத்தில், அம்மா வந்து ஒரு தைரியம் திரும்ப சொன்னாலே எனக்கு வந்து ஒரு பெரிய விஷயந்தான், ஆனால் அவங்க அது மாதிரி சொல்லாமல் இருக்கிறது தான் பாதி எனக்கு வந்து ரொம்ப ஒரு கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் புரியுது எனக்கு, புரியாமல் இல்லை எதாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் நம்ம வந்து மனசளவில் கொஞ்சம் இதாக தான் இருக்கணும், பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி சரி நீ அதை போட்டு எதையும் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத, ஒன்றும் நினைக்காதக்கா நீ போயிட்டு தூங்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அக்கா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா லேட்டாக வந்து 10 மணிக்கு தான் வந்தார், வந்ததுக்கப்புறமே அவர் வந்து அம்மா வந்து ஒன்றும் சொல்லலை, இருந்தாலும் நான் அப்பா கிட்டே பேசினேன் இது மாதிரி நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வந்து லீவ் போடுறேன்ப்பா, பக்கத்தில் வந்து ஒருத்தரை பார்க்க போகிறேன், நீங்களும் வேணால் வர்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வேணாப்பா நான் இது மாதிரி எல்லாம் இடத்துக்கு போய் போய் இதாகிடுச்சு, ஆனால் வந்து இந்த அளவுக்கு வந்து எனக்கு மனசு கவலையாக இருக்குது, நீயே வந்து போய் வேணால் அம்மாவை அழைச்சிட்டு போயிட்டோ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து சொன்னார், மாரிய ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்பர் இன்னைக்கு கொடுத்துருக்கான், அவர் வந்து நீ சொல்கிற மாதிரி பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே அதுக்கு அடுத்தது தான் இருக்கிறாராம், நீ போயிட்டு நீ என்ன நேரில் பார்த்துட்டு வரியா அப்படின்னதுக்கப்புறம் சரிப்பா நான் வேணால் அம்மா அழைச்சிட்டு போகிறேன், இல்லைனா நான் மட்டும் நாளைக்கு லீவ் போட்டுட்டு ரெண்டு இடத்துக்குமே போய் பார்த்துட்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏன் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்தோன்னே அப்பா டேபிளில் இருந்து பத்திரிக்கையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு, ஓ வந்து
என்னோடய தங்கச்சி வந்து கொடுத்துட்டு போணுச்சா, ஃபோன் அடித்தா, நான் சொன்னேன் இது மாதிரி நான் வேலையில் இருக்கேன், நீ அண்ணிகிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னேன். ஓ, அதனால் பத்திரிக்கை கொண்டு வந்ததுனால வீட்டில் பிரச்சனையாக இருக்குமோ நான் நினச்சேன். காலையிலே வந்து அவங்க சொன்னப்பே நான் நினச்சேன் தான், ஃபோன் அடித்தப்பே நான் நினச்சேன் இது மாதிரி கண்டிப்பாக இன்றைக்கி பத்திரிக்கை கொடுக்க போகிறாங்க, வீட்டில் ஏதாச்சும் நடக்கும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு, என்னடா என்ன பெரிய அளவில் ஏதாச்சும் விஷயமா அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் சமாதானப்படுத்தி வச்சு நீங்கள் ஒன்றும் எதையும் நினைக்காதீங்க, எதையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, நீங்கள் போய் சாப்பிட்டு பாடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அழைச்சி வச்சேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த ஒரு பக்கத்தில் உங்ககிட்ட சொல்கிறேன்.